Welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா நம்மளோட ஸ்கின்னை எப்படி க்ளோவா வச்சுக்கலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாதாம் வச்சு பாதாம் பேக் எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த பாதாமை வந்து ஒரு நாளைக்கு நைட்டு முன்னாடியே நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டே ஒரு பேக் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டே இதை ஊற வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா காலையில் ஊற போட்டுட்டு ஈவினிங் எடுத்துக்கலாம். ஒரு 4 to 5 hours கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இந்த பாதாமை என்ன பண்ண போகிறேன்னா பீல் பண்ண போகிறேன். இதை ஊற வச்ச பாதாமை வந்து பீல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். வேகமாக அதுக்கு வந்து தோல் வந்து உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபுல் பாதாமுக்கும் பீல் பண்ணி அதை எடுத்துக்கலாம். பாதாமை இந்த மாதிரி தோல் வந்து உரிச்சு வச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் பாதாமை நல்லா அரைச்சிட்டேன். அரைக்கும் போது நீங்கள் சரியாக அரையலைன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றி அரைங்க. அப்போ தான் வந்து இது நல்லா அரையும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கர்ட் சேர்க்க போகிறேன். இந்த கர்டு வந்து சேர்க்குறதுனால இது ஆயிலி ஸ்கின்க்கும் ட்ரை ஸ்கின்க்கும் சூட்டபிளான ஒரு பேக் தான். ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நான் என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கின் நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா காய விட்டுருங்க. இதை நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 minutes கழித்து இதை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இதை நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் எந்த பேக் அப்ளை பண்ணாலும் சோப் போடாதீங்க. அப்புறம் நீங்கள் போடுற பேக்கே வந்து வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் ரொம்ப பளபளப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பிரைட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இது இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.